ஆசீர்வாதத்தியான மாம்சத்தின் கிரியைகளும் ஆவியும் கனியும் என்கிற பாடத்தை நாங்கள் கற்று வருகின்றோம். ஜார்க்ஸ் என்கிற கிரேக்க பதம் இது. 16 மாம்ச கிரியைகளை அடங்கியதாகிய வார்த்தையாயிருக்கிறது இந்த ஜார்க்ஸ். இந்த மாம்ச கிரியைகளிலே ஒன்றுதான் விக்கிரக ஆராதனை. அதை குறித்து சில நாட்களாக நாங்கள் கற்று அறிந்து வருகின்றோம். இந்த விக்கிரக ஆராதனைகளுக்குள்ளே அடிமைப்படுத்தப்படுகிறவர்கள், அவைகளினாலே வஞ்சிக்கப்படுகிறவர்களுக்கு நடக்கிற காரியங்கள் என்ன, என்னெல்லாம் சம்பவிக்கிறது, அதனுடைய சக்தியினுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்றதை குறித்து நாங்கள் கற்று வருகின்றோம். இன்றைக்கு நாங்கள் பிரதானமாக 1 கொரிந்தியரின் புத்தகம் இங்கே 10வது அதிகாரத்திலே பவுல் இந்த அதிகாரம் முழுவதுமாக இதை சுட்டி காண்பித்து விசுவாசிகளுக்கு இதை இப்படியாய் எழுதுகிறார். எப்படி என்று சொன்னால், அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகின்றேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. அக்காலங்களிலே ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறதாகிய விசுவாசிகளும் அறியாமல் அவர்கள் இப்படிப்பட்டதாகிய வஞ்சனை, இந்த அசுத்த ஆவிகளுடைய வஞ்சனைகள், இந்த அசுத்த ஆவிகளுடைய ஆண்டுகொள்ளும் ஆதிக்கங்களுக்குள்ளே அவர்கள் வழுகி விழுந்து, அவ்விதமாய் ரட்சிப்பில் இருந்து அவர்கள் தாமே வழி விலகி இவைகளினாலே வஞ்சிக்கப்பட்டார்கள். ஆகாதான் பவுல் அவர்களை எச்சரித்து அவர்களை அதிலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்காக இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு உபதேசித்தார், அவர்களுக்கு எழுதினார், அதை தெரியப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு லூக்காவின் புத்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனத்திலே ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய என்று சொல்லுகிற ஒரு ஸ்திரியை, அப்படியா இருந்தால் இவள் இவ்விதமாய் விசுவாச சந்ததிக்குள்ளே இருக்கிறதாகிய இவள் 18 வருஷமாக அசுத்தாவினாலே, இந்த பேய்களுடைய ஆவிகளினாலே இவள் வஞ்சிக்கப்பட்டு 18 வருஷமாய் கட்டுண்டவளாக இருந்தாள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் இயேசு சுட்டி காண்பிக்கிறார். 18 வருஷம் அதில் இப்போ இயேசு அந்த 18 வருஷமாய் கட்டுண்டவளை விடுதலை ஆக்குகிறார். அதனாலே நாங்கள் அறிந்து கொள்கிறது என்னென்னு சொன்னால், பேய்களுடைய வல்லமைகளை பார்க்கலும், பேய்களுடைய சக்திகளை பார்க்கலும், இயேசுடைய சக்தி அதற்கெல்லாம் மேலானது, அப்பாற்பட்டது, மேலானது, அப்பாற்பட்டது. அந்த சக்தியை தான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி எனக்கும் உங்களுக்கும் தேவன் அந்த அதிகாரத்தை தந்திருக்கின்றார். ஆனால் யாராவது விசுவாசம் உள்ளவர்கள், ஆண்டவராகிய இயேசுடைய சக்தியை பெற்றவர்கள், அவர்கள் இந்த பேய்களோடு, இந்த பேய்களுக்கு படைத்தவைகள், அவைகளை புசித்து, அவைகளை பங்கு கொண்டு அந்த விக்கிரக ஆராதனைகளுக்குள்ளே அவர்கள் தாமே தங்களை அர்ப்பணிப்பார்களா இருந்தால், அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த அசுத்த அவைகளுடைய சக்திகள் கிரியை செய்து அவர்களை ஆண்டு கொண்டு அவர்களை பலவீனப்படுத்த தொடங்கிவிடும். ஏனென்றால் இந்த விக்கிரகங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறதாகிய சக்திகள் அசுத்த ஆவிகள், பேய்களுடைய ஆவிகளுக்குள்ளாக இருந்து வருகிறதாகிய சக்திகள், இவைகளுக்கு சக்தி உண்டு. ஆனால் அந்த சக்தியை பார்க்கலாம், தேவனுடைய சக்தி மகாபெரிய சக்தி. ஆகிய பேய்களாலே தேவனுடைய சக்தியை மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய சக்தியை பேய்களை அவிதமாகவே தோற்கடிக்க மேற்கொள்ளும். ஆனால் இந்த தேவனுடைய சக்தியை பெற்ற தேவ பிள்ளைகள், அதிகாரமாய் வாழுகிறவர்கள், அவைகளிலே அவர்கள் தாமே கவனமாய் இல்லாமல் இந்த பேய்களோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு ஏதுவாக ஏதாவது அந்த வழிபாடுகளுக்குள்ளே தங்களை அவர்கள் தாமே ஒப்பு கொடுத்து விடுவார்களாக இருந்தால், இந்த அசுத்தாவிகள் அவர்களை உடனே ஆண்டு கொள்ள தொடங்கிவிடும். அதைத்தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே ஆபிரகாமுடைய குமாரத்தி இப்படியாகி ஆசீர்வாதமாய் ஆரோக்கியமாய் வாழ வேண்டியவள், அவள் இதற்குள்ளே அடிமையானாலே ஆயாலே இவளை விடுதலையாக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்விதமாகவே விடுதலையாக்கி விடுகிறதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அது மட்டுமில்லாமல் கலாத்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், இதோ அவர் தாமே நம்மை இப்பொழுது இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்கு. பொல்லாத பிரபஞ்சம் என்று சொல்லுகிறார். அப்படியா இருந்தால் சாத்தானுடைய ஆளுகைகளுக்குள்ளே இருக்கிறதாகிய பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகளிலிருந்து அவர் தாமே விடுதலையாக்க அவர் தம்முடைய குமாரனை நமக்காய் தந்திருக்கிறார். அப்போ அதில் இந்த உலகம் முழுவதுமாக பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது என்றதை 1 ஜோவான் 5வது அதிகாரத்திலே நாங்கள் அதை வாசித்து பார்க்க முடியும். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. ஆகையால் இந்த பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறதாகி இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை அவ்விதமாய் கட்டவிழ்த்து விடுதலையாக்கி அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு தான் தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி அவர் தாமே அவைகளை அவ்விதமாகவே அவர் தோற்கடித்து அந்த அதிகாரத்தை எடுத்து எனக்கும் உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பெற்றதாகிய நாங்கள் தேவனுடைய அதிகாரத்தினாலே நடத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த பேய்களோடு ஐக்கியம் எந்த விதத்திலுமே உண்டாகிற அளவுக்கு ஒருவரும் அவ்விதமாய் நடந்து கொள்ளக்கூடாது பவுல் எச்சரிக்கிறார். ஆகையால் தான் சொல்லுகிறார், அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. ஏனென்றால் அவைகளோட ஐக்கியப்பட்டால் இவ்விதமாய் சத்ருவானவன்
உங்கள் மேலே ஆதிக்கத்தை எடுத்துக் கொள்ளுவான். ஆகையால் நீங்கள் மறுபடியும் அவைகளுக்கு அடிமையாகாதபடிக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் தாமே சுயாதீனமாய் விடுதலையோடு அவரை ஆராதிக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். இவ்விதமாகவே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தொழிக்கும்படிக்காக ஆவிக்குரிய கனி பரிசுத்த ஆவியானவராலே நமக்குள்ளே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கனி நம்மை ஏற்றபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும்படிக்காக நமக்கு உதவி செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.